வாசகசாலையின் கவிதை இரவு நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்று கவிதை இரவு 10வது நிகழ்வில் நான் உங்களுடன் அருந்தமொழி யாழினி. பொதுவாகவே வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஒன்று சொல்வார், கவிதை என்பது சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளின் தன்னியல்பான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கவிதைக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளின் மூலமாக தான் நமக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நிகழ்கிறது. எப்போவுமே ஒரு மனிதனுடைய மனம் எதன் மூலமாக மாறும் அப்படின்னா, மற்றவங்க கூட மற்றவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கிற சில உணர்வு பூர்வமான சில விஷயங்கள் மூலமாக தான். அப்படியாக தான் அந்த கவிதைகளும் இருக்கிறது. அதனால தான் கவிதையை பற்றி நாம் இன்னமும் வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இன்றைய கவிதை இரவில் எல்லா நிகழ்காலத்திலேருந்து தொடங்கி மனிதர்களுடைய ஒவ்வொரு அசைவில் இருக்கிற உணர்வுகளுக்கும் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மனுஷ்யபுத்திரனுடைய கவிதைகள் தான் இன்றைய இரவில் வந்து நாம் பேச போகிறோம். மனுஷ்யபுத்திரன் பற்றி அதிகமான அறிமுகம் இன்றைக்கி யாரும் தேவைப்படாது. அவருடைய ஏதாச்சும் ஒரு கவிதைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு நிறைய கவிதைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அவருடைய முதல் கவிதையை நான் வந்து இன்றைக்கி வாசிக்க போகிறேன். அதாவது இப்போ கண்டெம்பரரியில் நடக்கக்கூடிய சமீபத்திய அவர் எழுதின எல்லா கவிதைகளும் இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல் கவிதை வைரல் யானை அப்படின்னு சொல்லிட்டு. வைரல் யானை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து சின்னத்தம்பி அந்த இதை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அதே போல் தன்னுடைய உறவுகளை தேடி தன் ஒரு உயிருக்கான ஒரு போராட்டத்தை அது வந்து நிகழ்த்திட்டுருக்கு. ஸோ முதல் கவிதை வைரல் யானை அப்படிங்கிற தலைப்பில். எல்லாரும் கொஞ்சி கொண்டு இருக்கிறார்கள் வைரல் யானையை. யானையை இதுவரை தொட்டு பார்க்காதவர்கள் கூட வைரல் யானையின் இதயத்தில் காதை வைத்து கேட்கிறார்கள். வைரல் யானையின் வாலை பிடித்து கொண்டு பெரும் கூட்டமே ஊர்வலம் போகிறது. வைரல் யானை ஒரு நாய்க்குட்டி போல எல்லார் மடியிலும் தலை வைத்து படுத்திருக்கிறது. ஒரு பூனைக்குட்டி போல படுக்கையில் ஏறி துள்ளி விளையாடுகிறது. வைரல் யானை பற்றி ஆயிரம் ஆயிரம் அன்பின் கதைகள் பெருகி கொண்டிருக்கின்றன. வைரல் யானை மேல் யாருக்கும் யானை என்ற பயமில்லாதது நிஜ யானைகளை எரிச்சல் அடைய வைக்கிறது. நேற்று ஒரு சில வைரல் குழந்தைகள் செருப்பில் செல்ஃபி எடுத்து கொண்டார்கள். நேற்று முன்தினம் ஒரு வைரல் எழுத்தாளன் கவிஞர்களிடமிருந்து கருப்புடை மகளிரை காப்பது பற்றி கவலை கொண்டிருந்தான். அதற்கு முந்தின நாள் ஒரு டாக்ஸி டிரைவர் தன் மரண வாக்குமூலத்தை வைரலாக்கிவிட்டு ரயில் சக்கரங்களில் தலையை வைத்தான். எல்லா நாளும் போல யாரோ ஒரு அரசியல்வாதி வழக்கம் போல் ஒரு வைரல் போய் சொல்கிறான். கண்ணீர் வைரல்களும் காமத்தின் வைரல்களும் மனிதாபிமானத்தின் வைரல்களும் மிருகத்தனத்தின் வைரல்களும் ஏராளம் கடந்துவிட்டன. வைரல் யானை நாளை காலை எங்கோ நடந்து கண் காணாமல் மறைந்துவிடும். முதல்ல இந்த கதை வந்து இப்போ வந்து நான் இப்போ நடந்துட்டுருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது நிறைய செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுது. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிரேக்கிங் நியூஸ்க்கான ஒரு மதிப்பே போகிற அளவுக்கான ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்குது. அந்த சூழலில் இப்போ வந்திருக்கிற நிறைய அந்த மாதிரியான ஒரு இப்போ நடந்துருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அது உண்மையாகவே ஒரு மனிதனுடைய மனசை பாதிக்குதா அப்படின்னே தெரியாமல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மனித மனங்களும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு யதார்த்தமாக அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதற்கான ஒரு முழுமையான அந்த அவங்களுடைய உணர்வுகளை நம்ம உள்வாங்கிக்க முடியுதா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா யாருமே வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஒரு உயிரினங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியாக இருந்தாலும் சரி, அல்லது தினம் தினம் ஒரு மனிதர்கள் மீது செலுத்தப்படுகிற எல்லா வகையான வன்முறைகளானாலும் சரி, ரொம்ப யதார்த்தமாக இன்றைக்கி கடந்து போகிறதுக்கு நம்ம எல்லாருமே பழகிட்டோம். அப்படியான ஒரு
ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த ஒரு கவிதையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நிறையவே வந்து இந்த அதுலேயும் எனக்கு பிடிச்சமான இந்த வரிகள் வந்து இந்த கண்ணீர் வைரல்களும் காமத்தின் வைரல்களும் மனிதாபிமானத்தின் வைரல்களும் மிருகத்தனத்தின் வைரல்களும் ஏராளம் கடந்து விட்டன அப்படிங்கிறது. எல்லாமே வந்து ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது அதை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அதை பற்றின சிந்தனையோ நமக்கு இல்லாமல் கடந்து போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் மனுஷபுத்திரன் இன்னொரு ஒரு கவிதை, என்னை நினைத்து யாரும் ஏங்கி போகவில்லை என்றால் அதற்காக நான் வருந்தக்கூடாது. எனக்காக ஒருவர் ஏங்கி போக வேண்டும் என்றால் என் அன்பின் ஊற்றை நான் இன்னும் பெருக செய்ய வேண்டும். என் இயலாமைகளை நான் மறைத்து கொள்ள வேண்டும். எதையும் கேள்வி கேட்கும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். காதலுக்கு நிறுவனங்கள் கேட்பதை நிறுத்த வேண்டும். என் துக்கத்தின் இருட்டை மறைத்து கொள்ள வேண்டும். சிறந்த ஆடைகளை அணிய வேண்டும். ஒழுங்காக நகம் வெட்டி கொள்ள வேண்டும். நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டும். எனக்கான கருணை கனியும் வரை காத்திருக்க வேண்டும். என்னை ஏன் நினைத்து கொள்ளவில்லை என்று கேட்பதை நிறுத்த வேண்டும். இளவேநீர் காலம் வந்ததும் எல்லாம் மாறிவிடும் என நம்ப வேண்டும். மேலும் என்னை ஒருவர் நினைத்து ஏங்கி போக வேண்டும் என்றால் நான் இன்னும் சிறந்த கவிதைகளை எழுத வேண்டும். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பினுடைய ஒரு இன்னொரு ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு முறைப்படுத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, முதல்ல அன்பு அப்படிங்கிறதுனா முறைப்படுத்தப்படாமல் இருப்பது தான் அன்பு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி அன்புங்கிற பேரில் நிறைய முறைப்படுத்தல்கள் வந்துருச்சு. நீ அன்பாக இருக்கனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் ஒருத்தனுடைய இயக்கம், அதாவது அவனுடைய எல்லா இயலாமைகளையும் சரி அவனுடைய அவனுக்குள்ளே இயல்பாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறைச்சிட்டு நம்ம வந்து ஒரு அன்பை வந்து பெறணும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிற ஒரு வரிகள் தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவனுடைய சார்ந்து எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், அன்பு அப்படிங்கிறதோ இல்லை காதல் அப்படிங்கிறதோ ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்தாலும் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மனிதனுக்கு இயல்பாக அவனுடைய அன்பு எப்படி இருக்கும் இல்லை இயல்பாக அவனுடைய அன்பு எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயமாக அது மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் ஒரு அவனுடைய இயல்பை மறைச்சிட்டு நான் இப்படிலாம் காட்டணும் அப்படிங்கிற ஒருத்தனுடைய ஒரு ஏக்கமாக அந்த வரிகளை நான் பார்க்குறேன். அதே போல் இன்னொரு ஒரு கவிதை நான் வாசிக்கிறேன். என் காதல் தான் உனக்கு எவ்வளவு பாரமாகிவிட்டது. உண்மையில் நீ ஒரு பறவையைத்தான் வேட்டையாடி இருக்க வேண்டும். நீ ஒரு வேங்கையை வேட்டையாடுகிற போது அதை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது உனக்கு மறந்துவிட்டது. நான் திரும்பவும் வாசிக்கிறேன். என் காதல் தான் உனக்கு எவ்வளவு பாரமாகிவிட்டது. உண்மையில் நீ ஒரு பறவையைத்தான் வேட்டையாடி இருக்க வேண்டும். நீ ஒரு வேங்கையை வேட்டையாடுகிற போது அதை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது உனக்கு மறந்துவிட்டது. இந்த கதையில் இந்த ஒரு கவிதைகளில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இரண்டு பேருக்குமான ஒரு புரிதல். ஏன்னா அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் அவங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அல்லது அவங்களுடைய இயலாமைகளையும் சேர்ந்து தான் நம்ம வந்து காதலிக்க தொடங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய இயலாமைகள் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வெறுக்க வைக்கிற சூழல் வந்திருக்கும்போது அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு கேள்விகளாக தான் அதுலேருந்து வெளிப்படுத்துறது ஒரு உணர்வாக தான் இந்த வரிகளை நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு மனிதன் வந்து ஒரே மாதிரி எல்லா நேரங்களும் அன்பு செலுத்த வேண்டியது வந்து தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவனுடைய வெறுப்பு, அவனுடைய கோபம், அவனுடைய இயலாமை எல்லாத்தோடு சேர்ந்து தான் நம்ம ஒருத்தங்களை வந்து நேசிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்துமே சேர்ந்து தான் நம்ம அதையும் அந்த காதலையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது கடந்து போகும்போது இயல்பாக அவனுக்குள்ளாக எழுகிற ஒரு கேள்விகளாக இந்த வரிகளை நான் பார்க்குறேன். அதே போல் இன்னொரு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதையாக அது இருந்தது. அடுத்த கவிதை, அன்பின் மிகுதியால் தான் பேசாமல் இருந்து விட்டேன். அன்பின் பரிதவிப்பால் தான் நெடுந்தொலைவு சென்று விட்டேன். யார் சொன்னது அன்பு என்றால் அடைதல் என்றும் அருகாமை என்றும்? திரும்பவும் வாசிக்கிறேன். அன்பின் மிகுதியால் தான் பேசாமல் இருந்து விட்டேன்.
அன்பின் பரிதவிப்பால்தான் நெடுந்தொலைவு சென்று விட்டேன். யார் சொன்னது அன்பு என்றால் அடைதல் என்றும் அருகாமை என்றும்? இங்கே நிறைய பேர் கூடயாவது இது வந்து என்ன சொல்கிறது, அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கலாம். நான் வந்து உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பால் தான் நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டேன், இல்லை உங்கள் மேலே எங்கே என்னுடைய அன்பு எனக்கு திரும்பவும் கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால நான் வந்து உன்னை விட்டு நெடுந்தொலைவு போக நான் வந்து நினச்சேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சமாளிக்கிறதுக்கான சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அப்படிங்கிறது. ஆனால் என்ன எப்படி தான் பேசாமல் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ தொலைவு சேர்ந்தாலும் சரி, அன்பு அப்படிங்கிறது எப்பவுமே நிலையாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து தூரமாக போனாலும் சரி, இல்லை அருகாமையில் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த அன்பு என்பது எப்பவும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வோட இந்த கவிதைகளை வந்து நான் பார்க்குறேன். அடுத்த கவிதையை வந்து இன்னொன்று நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு இந்த கவிதைகள் ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையாக இருந்தது. இந்த ஒரு கவிதையும் கவிதையினுடைய தலைப்பு புதிய நண்பனுக்கான அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் தன் கணவனின் மகத்துவங்களை பற்றிய பேசும் என் சிநேகிதி இன்று தன் புதிய நண்பனை அறிமுகம் செய்தாள். எப்போதும் தன் கணவனின் மகத்துவங்களை பற்றிய பேசும் என் சிநேகிதி இன்று தன் புதிய நண்பனை அறிமுகம் செய்தாள். இவனை பார், பார்ப்பதற்கு எவ்வளவு வசீகரமாக இருக்கிறான். ஆனால் இவன் யாரையும் காதலிப்பதில்லை, இவனையும் யாரும் காதலிப்பதில்லை. இதை ஏன் சொல்லுகிறாய் என அவளை நான் கேட்கவில்லை. இதை ஏன் சொல்லுகிறாய் என அவளை நான் கேட்கவில்லை. நான் இது போன்ற உரையாடல்களில் எப்போதும் மிகவும் தனிமை அடைவேன். நான் இது போன்ற உரையாடல்களில் எப்போதும் மிகவும் தனிமை அடைவேன். நான் அப்போது அந்த தேனீரகத்தில் அமைதியாக பணம் செலுத்தி கொண்டிருந்தேன். அந்த தேனீரகத்தின் பணியாளன் என்னை பார்த்து புன்னகைத்தது போலவே என் சிநேகிதியை நோக்கி புன்னகைத்தேன். அந்த தேனீரகத்தின் பணியாளன் என்னை பார்த்து புன்னகைத்தது போலவே என் சிநேகிதியை நோக்கி புன்னகைத்தேன். அவளது புதிய நண்பன் இந்த உரையாடலை கவனிக்காதது போலிருந்தான். அன்பு என்பது ஆயிரம் சங்கடங்களால் ஆனது, வாழுதல் என்பது ஆயிரம் சமாதானங்களானது. நண்பர்களே, இந்த கடைசி இந்த நான்கு வரிகள் வந்து என்னை ரொம்பவே பிடிச்சமான ஒரு வரிகளாக மாறிடுச்சு. அன்பு என்பது ஆயிரம் சங்கடங்களால் ஆனது, வாழுதல் என்பது ஆயிரம் சமாதானங்களால் ஆனது. நண்பர்களே அப்படிங்கிறது ஒரு ஒருவேளை இதை இப்படியும் நான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு திருமணமாகாத அல்லது திருமணமாகி ஒருவனை புரிந்த ஒரு 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 தோழிக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு ஒரு விஷயத்தை ஒரு 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 தோழி முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இழப்பில் இழப்பை சந்தித்த ஒருவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நாம் எழுப்புகிற ஒரு விஷயம் என்ன என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை தான் இந்த கவிதை இந்த வரிகள் படைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அது வந்து சொல்கிற மாதிரி அன்பு என்பது ஆயிரம் சங்கடங்களால் ஆனது அப்படிங்கிறது வந்து ஒரு எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது ஒரு நம்மளால் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அன்பு செலுத்துகிறவங்க வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அன்பால் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கலாம். நாம் செய்கிற நிறைய விஷயங்கள் இங்கே வந்து தவறுகளாக கூட மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அன்பு காட்டுறது அப்படிங்கிறது மற்றவர்களை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் மீது செலுத்துவது அப்படிங்கிறது. ஸோ இந்த அதே போல் வாழுதல் என்பது ஆயிரம் சமாதானங்களானது நண்பர்களே அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு கசப்புகளை பார்த்து வந்த ஒருத்தனுடைய ஒரு ஏக்கமான ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் முழுக்குமே சமாதானங்களை சொல்லி சொல்லி நம்ம கடந்து போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தனக்கான ஒரு விருப்பத்தையோ இல்லை தனக்கான ஒரு தேவையோ நம்ம வெளி சொல்லாமல் அவர்கள் இப்படி தான் இருப்பாங்க, இல்லை இந்த ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாகவே நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற சமாதானத்தை வந்து சொல்லி நாம் நிறைய விஷயங்களை கடந்து போயிடும். அதாவது நமக்கான விருப்பங்களை நம்ம வெளியே சொல்லாமலே. ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த வரிகள் சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எப்பவுமே நம்ம எல்லா இடங்களில் தவறு செய்கிற ஒரு விஷயம் ஒரு இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் போகிறது அப்படிங்கிறது தான். நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற பேரில் நம்ம செய்கிற சில தவறுகள் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அடுத்த கவிதையை நான் வாசிக்கிறேன். இந்த ஒரு கவிதை, உனக்கு வயதாகிவிட்டது என்றால் திடுக்கிட்டு கண்ணாடியை பார்த்தேன். ஆம், உண்மையிலேயே எனக்கு வயதாகிவிட்டது. நான் இந்த 50 வருடத்தில் இதற்கு முன் ஒருமுறை கூட கண்ணாடியில் என்னை பார்த்ததே இல்லை. நான் திரும்ப வாசிக்கிறேன்.
உனக்கு வயதாகிவிட்டது என்றாள். திடுக்கிட்டு கண்ணாடியை பார்த்தேன். ஆம், உண்மையிலேயே எனக்கு வயதாகிவிட்டது. நான் இந்த 50 வருடத்தில் இதற்கு முன் ஒரு முறை கூட கண்ணாடியில் என்னை பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு கட்டத்தில் தன் மீது எல்லா வகையான அன்புகளையும் செலுத்தி கொண்டு இருந்த ஒருவள், ஒரு கட்டத்தில் வந்து உனக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நிமிடம் அவனுக்குள்ளாக, அவனுடைய இதுவரைக்கும் தன்னுடைய தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற, இல்லை தன் மீது அவன் கர்வப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாமே சிதைகிற அந்த ஒரு இடம், அந்த இடத்துல ஏற்படுகிற ஒரு வரிகளாக வந்து இந்த கவிதைகளை நான் பார்க்குறேன், அந்த கவிதைகளை பார்க்குறேன். அடுத்து இன்னொரு ஒரு கவிதை வந்து, எல்லாருக்குமே இந்த கவிதைகளை நான் படிக்கும்போது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு கவிதையாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தனிமையாக இருக்கும்போதோ, இல்லை ஒரு வெறுப்பை நம்ம வந்து உணரும்போதோ, இல்லை யாரோ ஒருத்தங்கள ஒரு புறக்கணிப்பை நம்ம உணரும் போதோ, நம்ம அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை உணரும் போதோ, இல்லை தோல்விகளை இழப்புகளை உணரும் போதோ, நம்ம அதிகமாக நம்மளை வந்து தேற்றக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இசை அப்படின்னு சொல்லக்கிற ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக இளையராஜா அப்படின்னு சொல்லும்போது அந்த இசைக்கான ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அந்த இசையை வந்து நம்ம விவரிக்கிறதுக்கோ இல்லை அது வரிகளோ நம்மளால் சொல்ல முடியாது. அது உணர்ந்து தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த இசையை வந்து மனதில் வந்து எந்த ஒரு இரக்கம் இல்லாதவனும் இரக்கம் பெற செய்யும், காதல் இல்லை அப்படின்னு சொல்கிறவனையும் காதல் வர செய்யும், அப்படியான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக தான் அந்த இசை மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இளையராஜாவுக்கான ஒரு கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு, இளையராஜா எனக்கு விடை கொடுங்கள். இளையராஜாவிடமிருந்து ஏ ரஹ்மானுக்கோ யுவன் சங்கர் ராஜாவுக்கோ நான் மதம் மாறிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே நினைக்கிறேன். இளையராஜாவிடமிருந்து ஏ ரஹ்மானுக்கோ யுவன் சங்கர் ராஜாவுக்கோ நான் மதம் மாறிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே நினைக்கிறேன். என் காயங்களின் மேல் அவர் கண்ணீரின் உப்பை தடவுகிறார். என் குழப்பமான பாதைகளில் வரைபடத்தை அவர் இன்னும் குழப்பமாக்குகிறார். என் மயக்கங்களின் மூட்டங்களில் அவர் ஒரு பனிப்படலத்தை கொண்டு வருகிறார். நான் என் கொலை கருவியை கூர்த்திட்டும் போது அவர் ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து வைக்கிறார். நான் என் கொலை கருவியை கூர்த்திட்டும் போது அவர் ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து வைக்கிறார். என் பழைய காதலிகளிடமிருந்து தப்பிச் செல்லும் போது அவர்களை இன்னும் வசீகரமாக்குகிறார். என் பழைய காதலிகளிடமிருந்து தப்பிச் செல்லும் போது அவர்களை இன்னும் வசீகரமாக்குகிறார். என் புதிய காதல்கள் மேல் அவர் எனக்கு அதீதமான நம்பிக்கைகளை ஊட்டுகிறார். என் புதிய காதல்கள் மேல் அவர் எனக்கு அதீதமான நம்பிக்கைகளை ஊட்டுகிறார். என் தற்கொலை கயிறின் முடிச்சுகளை அவர் ஒவ்வொரு முறையும் அவிழ்த்து விடுகிறார். கசப்பின் புதர் மண்டிய உலகில் அவர் என்னை ஒரு தொட்டாஞ்சினுங்கியாக மாற்றுகிறார். கசப்பின் புதர் மண்டிய உலகில் அவர் என்னை ஒரு தொட்டஞ்சினுகியாக மாற்றுகிறார். நான் ஒரு துரோகத்தை செய்யும்போது அவர் என் கைகளை நடுங்க வைக்கிறார். என் பயண வழிகளில் அவர் என்னை ஊர் போய் சேர விடாமல் தடுக்கிறார். நான் திரும்ப விரும்பாத என் பாலியத்திற்கு அவர் திரும்பி போக செய்கிறார். என் மோகத்தின் நெருப்பில் அவர் என்னை ஒரு விறகாக பயன்படுத்துகிறார். நான் மழையில் நனையும் போது மழையின் சப்தத்தில் அவர் தன் பயிலினை கலந்து விடுகிறார். நான் மழையில் நனையும் போது மழையின் சப்தத்தில் அவர் தன் வயலினை கலந்து விடுகிறார். நான் உறுதிமிக்க மனிதனாக, இதயமற்ற மனிதனாக, கண்ணீரற்ற மனிதனாக இருக்க விரும்புகிறேன். நான் உறுதிமிக்க மனிதனாக, இதயமற்ற மனிதனாக, கண்ணீரற்ற மனிதனாக இருக்க விரும்புகிறேன். இளையராஜாவுக்கு தெரியாமல் நான் எங்கே ஒளிந்து கொண்டாலும் இளையராஜா அங்கே வந்து விடுகிறார். இளையராஜாவுக்கு தெரியாமல் நான் எங்கே ஒளிந்து கொண்டாலும் இளையராஜா அங்கே வந்து விடுகிறார். இது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய இசையை வந்து இந்த அளவுக்கு இசையை நேசிக்கிறபோது தான் இந்த மாதிரியான வரிகள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா சூழலிலும், இல்லை எல்லா நிகழ்வுகளிலும், ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒரு நிமிஷத்துலேயும் அந்த இசை நம்மோடு பயணிக்கிற அந்த ஒரு விஷயம்தான் இந்த கவிதைகள் முழுக்கவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சமான ஒரு கவிதைகள் அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் இன்னொரு ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். உன் அருகிலேயே தான் எப்போதும் இருக்கிறேன்.
என்னுடன் இருக்கிறாயா இல்லையா என ஒரு நாளும் கண்டறிய முடிந்ததில்லை. உன் அருகிலேயே தான் எப்போதும் இருக்கிறேன், என்னுடன் நீ இருக்கிறாயா இல்லையா என ஒரு நாளும் கண்டறிய முடிந்ததில்லை அப்படிங்கிற இந்த கவிதை. இது வந்து என்ன சொல்கிறது, கூடவே நம்ம எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு இழந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு இழக்கிற ஒரு ஒரு இழந்த இழந்ததை போன்ற ஒரு உணர்வோட ஒரு பதிவு தான் இதை நான் நினைக்கிறேன். கூடவே இருக்கும்போது ஏதோ ஒன்று அந்த இடத்துல நம்முடைய அன்போ இல்லை அவங்களுக்கு காட்டுகிற ஏதோ ஒரு அன்பு வந்து அந்த இடத்துல அவங்க குறைபடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த ஒரு வரிகள். அடுத்ததாக இன்னொரு ஒரு வரிகள் வந்து ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு வரிகள் அப்படின்னு சொல்லணும். அதை நான் வாசிக்கிறேன். விவாகரத்திற்கு பிறகு தன் பெயரோடு கணவனின் பெயருக்கு பதில் தந்தையின் பெயரை மாற்றிக்கொண்டாள். இல்லாத தந்தைகளிடம் திரும்பும் மகள்கள் ஒரு கணம் அத்தனை தனிமையாக மனம் உடைந்து அழுகிறார்கள். நான் திரும்பவும் வாசிக்கிறேன். விவாகரத்திற்கு பிறகு தன் பெயரோடு கணவனின் பெயருக்கு பதில் தந்தையின் பெயரை மாற்றிக்கொண்டாள். இல்லாத தந்தைகளிடம் திரும்பும் மகள்கள் ஒரு கணம் அத்தனை தனிமையாக மனம் உடைந்து அழுகிறார்கள் அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு அப்பாவினுடைய அன்பு அப்படிங்கிறது மகள்களுக்கு ரொம்பவே அலாதியானது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அன்பு வந்து விவரிக்கிறதுக்கான வார்த்தைகள் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அந்த ஒரு அன்பு வந்து எல்லைகள் இல்லாத ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம ஒரு மகளுக்கு செய்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு கணவன், நான் இப்படியாக தான் அது வந்து நான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா ஒரு கணவனை புரிந்து கொண்டுகிற அந்த வழியை தாண்டி தன்னுடைய கணவனும் இல்லை, தன்னுடைய கூட இருக்கிற அப்பாவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மகளுடைய ஒரு வருத்தம், இல்லை மகளுடைய அந்த தனிமை எப்படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரிகள் தான் இது வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு நிமிடம், அந்த தனிமை இல்லை, அந்த ஒரு பிரிவு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு ஏற்படுத்துகிற ஒரு அந்த ஒரு சூழலை வந்து நம்மளால் விவரிக்க முடியாது, அது வந்து உணர முடியும். அப்படியான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வரிகள் அப்படின்னு நான் அதை சொல்லணும். அடுத்ததாக நான் இன்னொரு ஒரு கவிதைகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். இது வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை அப்படின்னு தான் சொல்லணும். நான் அடுத்து வாசிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு புகைப்படங்களில் தனியாக இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்று ஒருவனின் புகைப்படத்தை ஒரு தேவையின் பொருட்டு அவனது முகநூல் ஆல்பத்தில் தேடிக்கொண்டிருந்தேன். என்ன ஆச்சரியம், அவன் எல்லா புகைப்படங்களிலும் யாருடனோ இருந்து கொண்டிருந்தான். அவன் தனியாக இருக்கும் ஒரு புகைப்படத்தை கூட நான் காணவில்லை. அவன் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளாத வேளைகளில் தனியாக இருந்திருக்கவும் கூடும். ஆனால் ஒரு புகைப்படத்தில் கூட அவன் தனியாக இருக்க விரும்பியதாக தெரியவில்லை. அப்போது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், நீளமாக சிரித்து கொண்டிருக்கிறான், பாதுகாப்பாக காட்சி அளிக்கிறான், யாரையோ இறுக்கமாக அணைத்து கொண்டிருக்கிறான், யாரோ அவன் தோளில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். புகைப்படங்களில் தனியாக இருப்பவர்கள் தங்களை தாங்களே அலுப்பூட்டும்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த தனிமையில் உறைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே தனிமை அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் தான். சில பேர் வந்து ரொம்பவே தனிமையை விரும்புவாங்க, ஆனால் சில பேர் வந்து தனிமை தரக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது தாங்க முடியாதா இருக்கும். ஏன்னா நம்மை நேசிப்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சூழல் ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதனை வந்து எல்லா வகையிலும் சீக்கிரமாக உடைஞ்சு போக செய்யறதுக்கூடியான எல்லா சாத்திகுறுகளும் அந்த தனிமையை வந்து தரும். ஸோ அப்படியான ஒரு சூழலில் எழக்கூடிய ஒரு வரிகளாக தான் அதை பார்க்குறேன். இந்த ஒரு புகைப்படத்தை வச்சு ஒரு தனிமை பற்றின ஒரு யதார்த்தமான ஒரு நிலையை வந்து சொல்லுகிற ஒரு விஷயத்தை வந்து அந்த வரிகள் சொல்லுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் எல்லாரும் கூட இருக்கும்போதோ அந்த புகைப்படங்கள் அவன் திரும்ப பார்க்கும்போதோ அவனுக்குள்ளாக யாரோ நம்மோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறி போகுது. அவன் புகைப்படத்தில் பார்க்கும்போது எல்லாரும் கூட இருக்கிறாங்க. அவன் நினைக்கிற எல்லாமே வந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த புகைப்படங்களில் இருக்குது. ஆனால் அந்த புகைப்படங்களில் கூட இல்லாமல் தனியாக நிற்கிறவங்களை வந்து அந்த தனிமையிலே அப்படியே உறைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவிதை ஒரு அந்த தனிமை பற்றின ஒரு அழகான ஒரு வரிகள் அப்படின்னு நான் சொல்லணும்.